கடன் என்றால் எல்லோரும் நினைத்துக் கொள்வது ஒருவரிடம் நாம் கைமாற்றாக வாங்குவது மட்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் இன்றைய சூழ்நிலையில் கடன் என்றால் பல வகையில் உள்ளது அது ஒரு வாகனத்தின் கடனாக இருக்கலாம் ஒரு பொருளின் மீது வாங்கிய கடனாக இருக்கலாம் அல்லது வீடு நிலம் என கடன் என்பது கையில் பணமாக வாங்குவது மட்டுமன்றி இதுபோல வாங்குவது பெரும் கடன் வகையில் சேரும் அதேபோல அவசர தேவைக்கு நகை வைத்து விடுவோம் அதையும் எந்த சூழ்நிலையிலும் திருப்ப முடியாமல் அதற்கு வட்டி மட்டுமே கட்டிக்கொண்டிருப்போம் இப்படி நாம் எந்த கடனாக இருந்தாலும் அதிலிருந்து சுலபமாக மீண்டு வர இந்த எளிய பரிகாரம் கை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் செய்யக்கூடாது இதை செய்வதற்கு பெரிதாக நீங்கள் எதையும் செலவு செய் இது வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கட்டி வெள்ளம் இருந்தால் போதும் ஆனால் இந்த வெள்ளத்தை நீங்கள் பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்க வேண்டும் கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நகர்ப்புறங்கள் இது போன்ற இடங்களில் பசுமாட்டை தேடி கொடுப்பது கொஞ்சம் சிரமம் அதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த வெள்ளத்தை நீங்கள் நேரடியாக அப்படியே பசுமாட்டிற்கு தூள் செய்து கொடுக்கலாம் அல்லது பழத்துடன் கலந்து கொடுக்கலாம் இந்த வெள்ளத்தை சமைத்து கொடுக்கக்கூடாது அப்படியே தான் கொடுக்க வேண்டும் இதை தொடர்ந்து ஐந்து வாரங்கள் செய்தாலே போதும் உங்கள் கடனிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு வரும்பொழுது அதை திருப்பி தரும் நாளிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் கடனை அடைத்தால் சீக்கிரத்தில் கடன் அடைந்துவிடும் செவ்வாய் ஹோரையில் கடனை திருப்பிக் கொடுப்பது மிகவும் விசேஷம் அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் குளிகை தினத்தில் உங்கள் கடன் தொகையிலிருந்து சிறிதளவாவது கொடுத்து கடனை அடையுங்கள் இது ரெண்டுமே உங்கள் கடனை விரைவில் அடைப்பதற்கான வாய்ப்பை அதிகம் அதிகரிக்கும் இத்துடன் செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாட்டை தவறாமல் செய்து வாருங்கள் இந்த எளிய பரிகார முறை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களின் நீண்டகால கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வந்தீர்கள் என்று தெரியாத அளவிற்கு கடன் பிரச்சனை உங்களை விட்டு நீங்கிவிடும் எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடன் நம்முடைய முழு முயற்சியையும் சேர்த்து இந்த பரிகாரங்கள் துணையோடு செய்யும் பொழுது அதற்கான பலன் பல மடங்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை हर परशं पर जय दय शङ्कर हर परशं पर दय दय शङ्कर